அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு அடையாளம் பேசலான்ட்டு. அடையாளம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பெருசாக மீச வச்சுருப்பார், இல்லாட்டி வேட்டி மட்டும்தான் கட்டியிருப்பார், இல்லை வசதியாக இருப்பார், இல்லை குடியாரன் தானே, இல்லாட்டி ஏழையாக கோமணம் கட்டி ஒருத்தர் இருப்பார்ல, அது மாதிரி தான் நமக்கு அடையாளம் ஒன்று. ஒரு ஊரை சொல்லுவோம், இல்லை ஜாதியை சொல்லுவோம், பல வகையாக அடையாளத்தை பிரித்து வச்சுருக்கோம். இப்போ அடையாளம் சொல்லி நான் என்ன பேச போகிறேன்னா, நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு. அப்போது அடையாளம்னு ஒன்று என்ன புரியணும், மொதல்னா ஒரு புல் ஆரம்பிச்சிங்கன்னா புல்லுக்கான ஒரு அடையாளம் அருகம்புல்னா இதுதான் தெரியும். மரம் ஆரம்பித்தாலும் ஒரு மாங்காய்க்கான அடையாளம், மா இலைக்கான அடையாளம் அதுதான், அது ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி ஒரு நாய் சத்தம், நமக்கு நாய்க்கு அடையாளம் தான், ஓடும், இன்னொரு நாயை சேர்க்காது, நல்லா சத்தம் போட்டாவே நாயின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி புல், மரம், செடி, இல்லை நாய், பூனைக்கெல்லாம் வந்து மிருகத்துக்கெல்லாம் அடையாளம் வந்து அடையாளத்தை அது மாற்றலாம் முடியாது. ஆனால் நம்ம மனுஷன்ற வகையில் அடையாளம் எல்லாருக்கும் ஒன்று தான். இப்போ மனிதராக நம்மளை வேணால் அடையாளப்படுத்தணும்னா நம்மளை எந்த வகையிலையும் அடையாளப்படுத்த தேவையில்லை. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, மனிதரை அடையாளப்படுத்துறது இல்லை நிறைய பேர். நம்ம மனிதரை அடையாளப்படுத்துறதுக்கு என்ன அடிப்படையாக வேணும்னா, நம்ம நிறைய என்ன எப்படி பார்ப்போன்னா, அவர் உயர்வானவர், இல்லாட்டி அவங்களுக்கு காசு கொடுக்க ஆள் இருக்காங்க, உதவுறதுக்கு ஆள் இருக்காங்க, இல்லை பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, அதனால தான் அவர் நல்லா இருக்காரு, நம்ம ஏழையாக இருக்கோம், இல்லாட்டி நம்ம குடிச்சிட்டு வீணாக சுற்றிட்டு அடையிறோம், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க சரியில்லாதது தான் நம்ம காரணம்லாம் சொல்கிறோம். எதுனாலனா, நம்மளுக்கு நம்மளோட அடையாளத்தை வெளிப்படுத்தணுன்ற எண்ணமே இல்லை. யாரையாவது குறை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் கூட சொல்லலாம், நான் ஏதோ ஒரு நாய்க்கடை வச்சு, இல்லாட்டி நான் அளவில் கொண்டாடி உள்ளேயுமே நல்லா வாழ்கிறேன், நான் இங்கே உட்காந்துட்டு வேணா சட்டமெல்லாம் பேசலாம், நீ என்னடா வசதியை சம்பாதிச்சிட்ட ஓரளவுக்கு, நீ நல்லா இருக்கிற, அதனால அடையாளம்னா எதுவும் என்ன சொல்லுவேன் இல்லைங்க. நான் இல்லாத காலத்துலேருந்து வாட்ச் பண்ணேன், நம்ம வசதி ஆகாது, இல்லை நல்லா திருமணம் ஆகாமல், இல்லை நல்லா குழந்தை பெற்றுக்காமல், நல்ல வீடு வாசல் இல்லாததுக்கு நல்லா நோட் பண்ணால் நம்ம தான் காரணமாக இருப்போம். நம்ம அளவில் நம்ம நேர்மை இல்லாமல் இருந்தோம்னாவே அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லாமல் ஆயிடும். அப்போ நம்ம அடையாளம் சொல்லிட்டு யாருன்னா சொல்லுவோம்னா, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களாம் குடியாரன், முள்ள மாதிரி, முடிச்சவிக்கி, எனக்கு கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், மாமனார், மாமியார், அம்மா, பிள்ளை யாரோ சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம அடையாளம் இல்லை. நான் சரியாக இருப்பேன், நான் ஒரு செருப்பை கூட சரியாக போடுவேன், நான் ஒரு சட்டையை சரியாக போடுவேன், நான் ஒரு வேலையை சிறப்பாக பார்ப்பேன், நான் ஒரு வண்டியை கூட தொடச்சி பத்திரமா வச்சுருப்பேன், இது எனக்கான அடையாளம். நீங்கள் வச்சுருக்கிற ஒரு மோட்டர் பைக்கோ, ஒரு சைக்கிளோ, நீங்கள் வச்சுருக்கிற ஒரு ஏழை குடிசை வீடோ கூட உங்களோட அடையாளம். அதுதான் உங்கள் அடையாளத்தை சரியாக என் அடையாளம்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேருந்து அடுத்ததாக வசதியாகிடுவீங்க. ஓட்ட சைக்கிள் தானே, அதனால நான் தொடக்காமல் வச்சுருக்கேன், உடுச வீடு தானே, அதனால தான் நான் இப்படியே போட்டது போட்ட வாக்கில் கிடக்குதுன்றிருக்கேன். கல்யாணம் ஆகும்போது மேக்கப் பண்ணி நல்லா இருந்துக்கலாம், அது வரைக்கும் எனக்கு நான் பரதேசி ஆட்டை சுற்றிட்டு அழைப்பேன், இல்லை கல்யாணம் சூழ்நிலை வரும்போது சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு அது வரைக்கும் எனக்கு நான் இருப்பேன்னீங்கன்னா அதுதான் உங்கள் அடையாளம். ஓட்ட சைக்கிளாக வச்சுக்கிறதும் நல்லா இல்லாமல் அலையிறது தான் உங்கள் அடையாளம், போதுமா அது? அப்படி இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களாம் யாரும் உங்களுக்கு உதவலை, நம்ம சம்பாதிக்காமல் நிமிதி இல்லாமதெல்லாம் காரணம் எங்கள் அப்பா என்னை பெற்று விட்டு போயிட்டேன், சம்பாரிச்சு வைக்காமல் போயிட்டேன், இல்லாட்டி எனக்கு இப்படி ஒருத்தையை தலையில் கட்டி வச்சுட்டாங்க, இல்லை இப்படி ஒருத்தனை தலையில் கட்டி வச்சுட்டாங்க, இப்படி ஒரு பிள்ளை வந்து எனக்கு பிறந்திருக்குன்னு தெரியாது, அதனால தான் என் நிம்மதி போச்சு. நீ எப்போ சொல்லுவோன்னா, நம்மளை கவனிக்காதனால, நம்ம அடையாளங்கள் எல்லாம் கவனிக்காதனால, நீங்கள் போடுற சட்டையாகட்டும், நீங்கள் போடுற பேண்ட்டு, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, நீங்கள் வச்சுருக்கிற வீடு, நீங்கள் வச்சுருக்கிற சைக்கிள், நீங்கள் வச்சுருக்கிற எல்லாமே உங்களை வெளிப்படுத்துது, உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்துது தான் நினைங்க. அப்போது இப்போ இருந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண சைக்கிள் வச்சுருந்தாலும் நல்லா தொடச்சி வைங்க, சும்மா வாடகை வீட்டில் இருந்தாலும் நல்லா தொடச்சி சுத்தமாக அந்த வீடு அழகாக வச்சுக்கோங்க. ஒரு பொண்டாட்டி கட்டி இருந்தீங்கன்னா பாசமாக இருங்க, புருஷன் இருந்தால் பாசமாக சோறாக்கி போடணும், இல்லாட்டி வேலை சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பொறுப்பாக வளர்க்கணும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அடையாளங்களை சரியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்கிறது உங்கள் அடையாளம்னா, வளர்கிறதும் உங்கள் அடையாளம், வசதியாக இன்பமாக இருக்கிறதும் உங்கள் அடையாளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வசதியானவர் அப்படிலாம் பொறுப்பாக இருக்கிறவராக இருந்தால் தான் வசதியாகவார், இன்பமாக வாழ்கிறவர் பொண்டாட்டி பிள்ளையை மதிக்கிறவராக இருந்தால் தான் இன்பமாகவார். புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாதுங்க, யார் தன்னளவு நிறைவாக என் அடையாளத்தை சரியாக வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுலாமல் வசதியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்துருவேன். நீங்கள் யாரையாவது குற்றம் சொல்லிட்டு குறை சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறனால தான் உங்கள் அடையாளம் கேவலப்பட்டு போயிருக்குது. உண்மையாகவே நம்ம மனிதனுக்கு இருக்கிறதுல ஒரு அடையாளம், மற்ற மிருகங்களுக்கோ செடிகளுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டான அடையாளம், ஆனால் மனுஷனுக்கு மட்டும் முக அமைப்போ இல்லை உணர்வோ மட்டும் மாறி இருக்க தவிர, நம்ம வசதியை நம்ம அடையாளத்தை எது மாறி வேணா காமிச்சிக்க முடியலாம். அதை விட்டு நீங்கள் ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு விடுவானே அவன் தானே, இவங்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லுவானே அவன் தானே,
பிடிச்சிட்டே திரியுவான்ல அவன் தானே. ஆமாம் கல்யாணம் நம்ம என கல்யாணம் ஆகி பொண்டாடி மதிக்காமல் எனக்கு நான் நடையிறானே அவன் தானே. இதெல்லாமல் அவங்க அடையாளம். நல்லா வாழ்கிறான்ல, வசதியாக இருக்கான்ல, சந்தோஷமாக இருக்கானே, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிடுவானே, சொன்னால் சொன்ன நேரத்துக்கு வரையணுவானே, ஓ கரெக்டாக சாப்பிடுவானே, உடம்பு பார்த்துக்கணும்னு, இதெல்லாம் உங்கள் அடையாளம். நம்ம இது புரியலையா? ஒரு மிருகத்துக்கு எது போட்டாலும் சாப்பிட்டா தப்பு இல்லைங்க. இல்லை மிருகம் எப்படி வேணால் வீடு வாசல்லாம் வாழ்ந்தால் தப்பு இல்லை, குடிசையோட இல்லை நீங்கள் எதுவுமே இல்லாமல் மலையில் நனைஞ்சால் தப்பு இல்லை. ஒரு மிருகம் யாரையும் மதிக்கலைன்னா தப்பு இல்லை, ஏன்னா அதுக்கு தெரியாது. மனுஷன் நீங்கள் எல்லாரையும் மதிக்கணும், நம்மளை முத மதிக்கணும், நம்மளை ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நம்ம என்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் மதிப்புக்கு மிகுந்ததாக வச்சுக்கிட்டா இதுதான் நமக்கான அடையாளம். நீங்கள் வேறு எதையோ நினச்சிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் குறை சொல்லிட்டு உங்கள் அடையாளத்தை இழந்துட்டு அடையிறீங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஜாதி வேணா இருங்க, எந்த மதம் வேணா இருங்க, எதை வேணா எப்படி சூழ்நிலையில் வேணா, ஏழையாக இருங்க, பணக்காரனாக இருங்க, எப்படி வேணா இருங்க, உங்கள் அடையாளம் ஒன்று இருக்குது. நிம்மதியாக சந்தோஷமாக வசதியாக இருக்கணும். அது எங்கே இல்லைன்னு கவனித்து அந்த அடையாளத்தை மாற்றிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களை ஊரே இந்த அடையாளத்தை போய் சொல்லி பேசும். எப்பயுமே சந்தோஷமாக இருப்பார் அவரா? ஆமாங்க, நல்ல வசதியாக காரில் வருவார், பெரிய காரில் அவரா? அப்படி ஆயிடணும் நம்ம ஒவ்வொரு ஆளும். நம்மளா நம்மளுக்கு தான் அந்த தகுதி இருக்குது. திரும்பவும் மனித இனத்துக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி அடையாளத்தை மாத்திர தகுதி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆளும் இன்பமாக சந்தோஷமாக நல்லா வசதியாக கொண்டாட்டமாக இருக்கிறது என் விருப்பம். பார்க்குற அனைவரும் உங்கள் அடையாளத்தை மாற்றி நல்லா ஆயிடுங்க. நன்றிங்க.